இயேசுவின் பரமேறுதல். லூக்கா 24:44-51, அப்போஸ்தலர் 1:9-11. இயேசு அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டிய காரியங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் இறந்தோரிலிருந்து எழவும் வேண்டியதாயிருந்தது. அது மட்டுமின்றி மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் துவங்கி சகல நாட்டினருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். நீங்கள் இந்த காரியங்களுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குதத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலத்தால் அணிவிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தனியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை விட்டு பிரிந்து விண்ணுலகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்களின் பார்வையிலிருந்து ஒரு மேகம் அவரை மறைத்தது. அவர் போகிற பொழுது வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் வேளையில், இதோ வெண்மையான ஆடை அணிந்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். கலிலேயராகிய மக்களே, நீங்கள் ஏன் வானத்தை நோக்கி பார்த்தபடியே நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு ஏறி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த களிப்புடனே எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை போற்றி துதித்துக் கொண்டிருந்தார்கள்.